ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூ பேஜஸ் ஆஃப் மை டைரி. ஹாவ் அ நைஸ் டே கைஸ். நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து விலாக் வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ காட்ட போகிறேன். ஃபார்வர்ட் போய் வந்து நம்ம மூவி போகிற அந்த மூவி டைம் வந்து காட்ட போகிறேன். இதை என்னையோட விலாகாக இருக்க போது. ஸோ சண்டே அப்படிங்கனால மார்னிங் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியோட பால்கனியில் உட்காந்து ஃபேமிலி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லன்ச் செய்ய வந்துட்டேன். லன்ச் வந்து செஞ்சு வச்சுட்டு தான் போகிறதா பிளான். ஏன்னா மூவி வந்து 11:30 தான். ரெண்டாவது வந்து ஜெஸ்ஸி வந்து ஹாலிடேஸில் இருக்கிறதுனால நிறையா வெளியில் அடிக்கடி போகிற மாதிரி இருக்குது. ஸோ டெய்லி வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டுருந்தோன்னா கஷ்டம். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நம்மளால் வெளியில் வந்து டெய்லி சாப்பிட முடியாது. ஹெல்த்துக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து நான் வீட்லேயே செஞ்சு எடுத்துப்பேன். இல்லைனா செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போகிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து லன்ச் செஞ்சு வச்சுட்டு போகலாம். ஏன்னா சாப்பிட்னாலும் சாப்பிட்டுட்டு போய்க்கலாம், இல்லைனா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போனேன், சிம்பிளாக வந்து ஒரு சாம்பார் ரைஸ் வந்து பண்ண போகிறேன். இது என்னோடய லன்ச் பாக்ஸில் வந்து நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். இது அடிக்கடி, அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இது பண்ணிடுவேன். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டைலில் அதை நான் எப்படி செய்வேன் அப்படிங்கலாம் காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதனால தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 part ரைஸ் அப்படினால குக்கரில் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. பூண்டு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் ஓகே தான். கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், என்ன வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1 tablespoon சில்லி பவுடரும் 1/2 tablespoon வந்து கொரியண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது கிடையாது அப்படிங்கிறனால இந்த ஸ்பைசஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சுருந்து மீதி இருக்கிற காய்கறி, அதாவது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயம்லாம் கட் பண்ணோடனே நம்ம தண்ணியில் போட்டு வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காய்கறிகளை இதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன் நான். ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரையும் அரைக்கீரை, முருங்கைக்கீரை, சிறுகீரை அந்த மாதிரி எந்த என்ன கீரைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து ஊற வச்சு ரைஸ் வந்து நான் ஊற வச்சு தான் ஆட் பண்ணுவேன். நல்லா ரைஸும் பருப்பும் வந்து ஊற வச்சு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது உங்கள் ரைஸ்க்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஊற வைக்கணும்னா ஊற வச்சுக்கலாம், என்னென்ன தேவையில்லை. நான் 1/2 hour ஊற வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ரைஸ் வந்து 1 cup எடுத்தேன், பருப்பு வந்து 1/2 cup எடுத்தேன். ஸோ அதனால் தண்ணி வந்து நான் வந்து 5 cup வந்து ஊற்றினேன். இது வந்து பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாதம் வந்து நல்லா குழஞ்சி வரணும், அப்போனா தான் அந்த சாம்பார் சாதம் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் நானும் தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி வந்து ஒரு சின்ன சைஸ் புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு. கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 tablespoon வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசில் விட்டுக்கலாம். விசிலுமே உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து அகெயின் வந்து நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கேயும் வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் வெளியில் எங்கேயாட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வீடை வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டு போங்க. ஏன்னா வீடு களைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாக வருவோம். ஸோ அதில் வீடு களைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி மூடியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவேன். ஸோ நீங்களாம் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்து மூவி போயாச்சு. மூவி வந்து ஆக்சுவலாக நாவலூரில் இருக்கிற ஏஜஸ் தான் போயிருந்தோம். ஸோ விவிராமாவில் இருக்கிற ஏஜஸ் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து இப்போ மூவி. ஸோ அங்கே ரீச் ஆயாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டால் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எந்த ஃபவுண்டேஷன் உள்ளது, எந்த ட்ரஸ்ட், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸ்டால் போட்டிருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு, குர்த்திஸ் இருந்துச்சு, வெஸ்டர்ன் டாப் இருந்துச்சு, அப்புறம் நிறையா சாரீஸ் கூட நிறைய பெரியவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய ஒரு 2 shops வந்து சாரீஸ் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கிட்ஸுக்கும் ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து டாய்ஸ் வந்து அந்த காலத்தில் இருக்கும்போது உடன் டாய்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ஆக்சசரிஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வச்சுருந்தாங்க. யார்ட்டும் இந்த பக்கம் வருவீங்க இல்லை வர பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து பாருங்கள். எப்போ வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் தெரியல. ஃபெஸ்டிவலுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேறு போட்டிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துட்ருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே மட்டும் இல்லை, அந்த
அந்த மாலில் எத்தனை ஷாப் இருந்துச்சோ எல்லா ஷாப்பும் ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா, அதனால் நிறைய பேர் ஷாப் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து மூவி போயாச்சு. மூவி வந்து பொன்னியின் செல்வன் வந்து போயிருந்தேன். நிறைய பேர் இந்நேரம் கண்டிப்பாக அந்த மூவி பார்த்து முடிச்சிருப்பீங்க. எனக்கு வந்து மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது வந்து நான் வந்து எல்லா மூவியும் போய் தியேட்டரில் பார்ப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து எனக்குன்னு ஒரு சில மூவிஸ் வச்சுருப்பேன், அந்த மூவிஸ் மட்டும்தான் தியேட்டரில் போய் பார்ப்பேன். அதுவும் ஃபஸ்ட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி போவேன். பட் இந்த வாட்டி பொன்னியின் செல்வனுக்கு என்னோடய பேட் லக், எனக்கு தேர்ட் டே தான், அதாவது சண்டே தான் எனக்கு வந்து டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் சூப்பராக வந்து ஃபிட்டாக இருந்தாங்க. இவங்களை தவிர வேறு யாராலுமே அந்த கேரக்டர் வந்து அப்படி பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடிய மூவி தான். யாராட்டும் பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ மூவி முடிஞ்சதுக்கப்புறமா ஷாப்பிங் வந்து வந்துட்டோம். ஸோ பேண்டலூன்ஸ் வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து அதுவும் அங்கேயுமே அதான் எல்லா சைடுமே ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய ஃபெஸ்டிவல் கலெக்ஷன், ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறையா கிட்ஸுக்குமே நிறையா இருந்துச்சு. ஸோ அதை போய் பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். ஸோ இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கொஞ்சம் எடுக்கலாம், வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு வந்து பர்சனலாக அது வந்து நான் பண்ணேன். ஜெஸ்ஸிக்குமே, ஜெஸ்ஸி எப்போவுமே அப்படி தான், அவள் நிறைய அந்த ஃப்ராக் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாள். ஸோ அவளுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்பணும். நிறைய ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எங்கள் வீட்டில் எப்படின்னா ஹஸ்பண்டுக்கு, ஜெஸ்ஸிக்கு, எல்லாருக்குமே வரிசையாக வந்து பர்த்டே வரும், அப்புறம் கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், எல்லாமே வரும். ஸோ எல்லாமே நாங்கள் வந்து தீபாவளியோடு போய் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் தீபாவளி டைமோடு போயிட்டு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போயிட்டு ஓரளவு பண்ணிடுவோம். இந்த டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக எப்போனா நெக்ஸ்ட் மார்ச்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இடப்பட்ட டைமில் வந்து எங்களுக்கு எந்த இதுவும் வராது. மார்ச்சில் கொஞ்சம் லைட்டாக பண்ணுவோம், ஏன்னா என்னோடய பர்த்டேக்காக கொஞ்சம் லைட்டாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக அடுத்த வருஷம் செப்டம்பர் அக்டோபர்கிட்ட தான் பண்ணுற மாதிரி, வருஷம் வருஷம் இப்படி தான் போகும். ஸோ உள்ளே வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து கிட்ஸ் கொஞ்சம் இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் இவங்க உட்காந்துருக்காரு இல்லையா, இவர் வந்து 100 ரூபீஸ் கொடுத்தா அந்த கம்பியில் வந்து நம்ம தொங்கணும், 100 செகண்ட் தொங்கணும், 100 செகண்ட் தொங்கணும் அப்படின்னா அவர் வந்து நமக்கு 1000 ரூபா வந்து வினிங் மணி வந்து கொடுப்பார். அது வந்து அங்கே வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் நாங்கள் அங்கே ஷாப் பண்ண கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, அப்புறம் இந்த பக்கம் ஜெஸ்ஸிக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.